வணக்கம். இன்னைக்கு ஐஎஃப்எஸ் மெயின் கேஸோட ஹியரிங் வந்திருந்துச்சு. அந்த ஹியரிங்கில் என்ன நடந்ததுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா A1 to A6 ஃபினான்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ப்ரெசன்ட், A12, A13 இவங்க ரெண்டு பேரும் ப்ரெசன்ட் ஆகியிருந்தாங்க. NBW பெண்டிங் அகைன்ஸ்ட் A7 to A11, A14 to A19. A11ன்றது வந்து சரவணகுமார், அவருக்கும் வந்து நான் அவைலபிள் வாரண்ட் லாஸ்ட்டு ஹியரிங்லேயே இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. அதனால் அவரும் வந்து இப்போ வரமாட்டேங்கிறாரு. அவரையும் எந்த அரெஸ்ட்டும் இப்போ வரைக்கும் பண்ணலை. FS2 A1 A2 A4 to A6 by 25 ஜூலை 2023. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா சில சப் கேசஸ்லாம் கொடுத்துருக்காங்க. 663, 868, 1441, 1442 இது எல்லாமே பெண்டிங்கில் தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை வந்து NBW நான் அவைலபிள் வாரண்ட்டை இமீடியட்டாக எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை வந்து அட்ரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ADGP-க்கு இந்த NBW-வை வந்து சீக்கிரமாக எக்ஸிக்யூட் பண்ணணுன்றதை ADGP-க்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க, இமீடியட் ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்காக. இதனோட கேஸ் ஹியரிங், நெக்ஸ்ட் ஹியரிங் பார்த்திங்கனாக்கா 25th ஜூலை, இன்னும் 4 நாள்லேயே வருது. மேபி இதுக்கு மேலே இந்த கேஸ் கொஞ்சம் சூடு பிடிக்கும்னு நினைக்கலாம். ஏன்னா வந்து இமீடியட் ஸ்டெப்ஸ் எடுக்க சொல்லி ADGP-க்கே ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹியரிங்கும் பார்த்திங்கனாக்கா சீக்கிரமாகவே வருது, 4 நாள்லேயே வருது. அதனால் நெக்ஸ்ட்டு ஹியரிங்கில் ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் இருக்கான்றதை நம்ம இன்னும் ஒரு 4 நாள் கழித்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.